வணக்கம் மக்களே, இன்னைக்கு உள்ள வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பைக்கை வெயில வச்சுட்டா டேங்க்ல இருக்க பெட்ரோல் வந்து காத்துல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டேங்க் அவர் போட்டிருந்தா கொஞ்சம் பெட்ரோல் வந்து ஆவியாக போறத தடுக்கலாம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. சோ அப்படிங்கறதுக்காக டேங்க் அவர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வண்டியில டேங்க் அவர்ல வெயில இருக்கு, சோ எவ்வளவு பெட்ரோல் வந்து ஆவியா போகுது அதை எப்படி பாக்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான், இந்த வெயில்ல பெட்ரோல் ஓபன்ல வச்சா எவ்வளவு பெட்ரோல் எவ்வளவு நேரத்துல ஆவியா போகுது அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பாக்குறதுக்காக ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன், அதுல சைட்ல கரெக்டா அளவு இருக்கு. அப்புறம் 50 ரூபீஸுக்கு பெட்ரோல் பல்க்ல போய் பெட்ரோல் வாங்கியிருக்கேன் பாட்டில. சோ இதுல 100 ml பெட்ரோலை இந்த பீக்கர்ல ஊத்தி கரெக்டா இப்ப 12:00 ஆகுது. இந்த 12:00 இந்த மொட்டை மாடியில தான் வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு நேரத்துல அந்த 100 ml பெட்ரோலும் காத்துல போகுது இல்ல வெயில போகுது அப்படிங்கறத ஜஸ்ட் செக் பண்ணிப்போம். கரெக்டா 100 ml பெட்ரோல பீக்கர்ல விட்டு கரெக்டா 12:00 டைம்ல நடு வெயில்ல ஓபனா மொட்டை மாடியில வச்சிருக்கேன். சோ இது எவ்வளவு நேரத்துல எவாப்பரேட் ஆகுது அப்படின்னா காத்துல போகுது அப்படிங்கறது தான் இந்த வீடியோ ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைம் என்ன அப்படின்னு சொன்னா கரெக்டா 11:59 ஆகுது. இங்க கரெக்டா 100 ml பெட்ரோலை ஒரு பீக்கர்ல விட்டு ஓபன்ல நடு வெயில், 12 மணி வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும், இந்த நடு வெயில்ல வச்சிருக்கேன். சோ எவ்வளவு நேரத்துல இந்த 100 ml பெட்ரோலும் காத்துல ஆவியாகி போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். சோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. கரெக்டா இப்போ பாதி அளவு பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு. கரெக்டா இப்ப டைம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12:36, கரெக்டா 35 நிமிஷத்துல பாதி பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு. இனி மொத்தமும் எவ்வளவு நேரத்துல எவாப்ரேட் ஆகுது அப்படிங்கறதையும் கூட பாத்துப்போம். இப்ப நான் 3வது வாட்டியா இதை வந்து செக் பண்ணிருக்கேன். கரெக்டா டைம் இப்ப பாத்தீங்கன்னா 1:13 பாருங்க. இன்னும் வந்து கொஞ்சோண்டு இருக்கு, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சோண்டுனா கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஃபுல்லாக மொத்தமாக எவாப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கூட பார்த்துப்போம். பெட்ரோல் வந்து முழுசாக வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பெட்ரோல் தான் இருக்குது, மீதி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. நம்ம கரெக்டாக 11:59 வச்சுருந்தோம். கரெக்டாக இப்போ மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக 1:57 ஆகுது. இந்த டைமில் இவ்வளோ பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. 100 ml பெட்ரோல் வச்சிருந்தோம், இப்போ இவ்வளவு தான் இருக்கு. ஜஸ்ட் 17 ஆகுது, இன்னும் 2 நிமிஷத்துல இவ்வளவு ஆகாது. அப்ராக்சிமேட்டா ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவுதான், கரெக்டா 100 ml பெட்ரோல் வந்து 2 hoursல எவாப்ரேட் ஆயிடுச்சு. இவ்வளவு இந்த வீடியோல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 100 ml பெட்ரோல் வந்து 2 hoursல தான் எவாப்ரேட் ஆயிருக்கு. சோ 1 லிட்டர் பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகுறதுக்காக 20 hours எடுத்துக்கும். ஸோ உங்கள் பைக்கில் சின்ன ஓட்டே இருக்கு, இல்லை மூடி போடலை, மேலே டேங்க் அவர் போடலை, வெயில் இருந்துச்சு, மொத்தமாக பெட்ரோல் போயிடுச்சுன்னா கூட 24 hours இருந்தால் மட்டும்தான் 1 லிட்டர் பெட்ரோல் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகும். ஸோ இதுவும் ஃபுல் வெயிலில் வச்சுருக்கோம், ஆனால் வெயில் இல்லாத இடத்துல கூட பெட்ரோல் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ உங்கள் பைக்கை இனி எங்கேயாவது வைக்கும்போது, இல்லை இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா மூடி ரொம்ப டைட்டாக இருக்கா, இல்லை மேலே டேங்க் அவர் போட்டிருக்கீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் எதுவும் போடலை, மூடியே ஓப்பனாக இருந்தால் கூட 24 hoursல தான் 1 லிட்டர் பெட்ரோல் போகும். ஸோ இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் டெல் வீப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது டெல். நன்றி.